வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய பணியர்கள் தற்போது டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு பல கோரிக்கையும் வைக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மறக்க மாஸ்க் இப்படி பாருங்க. உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு பல கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டாங்க. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக பார்க்கும்போது 10% மட்டும்தான் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இப்போ போனஸோ வழங்கப்பட்டாங்க. இப்போ வந்து தீபாவளி பண்டிகை முன்னிட்டு 10%லிருந்து 40% உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கொரோனா காலகட்டத்தில் கூட 10% மட்டும்தான் போனஸ் வழங்கப்பட்டாங்களே தவிர அதுக்கு அதிகமாக வழங்கப்படவில்லைன்னு சொல்ல போகிறாங்க. தமிழகத்திற்கு அதிகமான வருவாய் ஈட்டி கொடுக்கும் டாஸ்மாக் கடைகளில் டாஸ்மாக் ஊழியர்கள் அதிகமாக வேலை செய்ததாக சொல்ல போகிறாங்க. இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் அதிகமாக வேலை செய்தால் மட்டும்தான் தமிழகத்திற்கு வருவாய் அதிகமாக கிடைக்கும் சொல்ல போகிறாங்க. இதனால் டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் கட்டாயம் 10% முதல் அதாவது 10%லிருந்து 40% இப்போ வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு போனஸாக வழங்க வேண்டும் என கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளை வந்து பள்ளிகளுக்கு பக்கத்துலேயோ இல்லை கல்லூரிகளுக்கு பக்கத்துலேயோ டாஸ்மாக் கடைகள் இருந்தால் உடனடியாக அகற்ற வேண்டும் சொல்லப்பட்டாங்க. ஆனால் தற்போது சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் வந்து கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ இன்றைய நாட்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைய நாட்கள் பாமக நிர்வாகிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கல்லூரி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் உடனடியாக அகற்றப்படுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டுருக்கு. ஆனால் தற்போது நிலவரப்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து கட்டாயம் 40% வரை போனஸ் வழங்க வேண்டும் சொல்லப்படுவதன் காரணமாக இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா நிறைவேறாமல் இருப்பதன் காரணமாக மீண்டும் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாமலே இருந்துகிட்ருக்கு. ஆனால் தற்போது நிறுவப்படி அவங்க கோரிக்கை மட்டும்தான் வைக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தமிழக அரசு 8% வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நம்மளோட சேனலில் அடுத்த வீடியில் பார்த்தலாம். அதே போன்ற டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விலை வந்து தீபாவளி பண்டிகை முன்னிட்டு உயர்த்தப்படக்கூடாது, அப்படி உயர்த்தப்பட்டு விற்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசு சொல்லப்படுறாங்க. தமிழக அரசு என்ன விலைப்பட்டியல் கொடுக்கப்பட்டாலோ அந்த விலைப்பட்டியல் மட்டும்தான் டாஸ்மாக் கடைகளில் விற்க வேண்டும். அப்படி அதிகமாக 5 ரூபாய் 10 ரூபாய்னு விற்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.